நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நேருக்கு நேர் ஏன் கூட ஒருத்தர் தான் முழுக்க பேசணும்னு கேட்டிருந்தேன். 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட பேசுகிறவரு நம்மளை விமர்சனம் செய்ததான சயித் இப்ராஹிம் தான் என்கிட்ட பேசணும்னு சொல்றோம். அவருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து சொல்றோம். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்க 2 பதில சொல்றீங்க. முதல் பதில் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல இது நாங்க 10 பேர் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி பேசிக்கோம் தொண்டவழின்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்களே 2 பேர் உட்கார்ந்தாலும் நான் ஒருத்தர் தான் பேச போறேன். அவருக்கு என்ன தொண்டவழி வருதோ அதான் எனக்கு வரப்போகுது. இப்ப அவருக்கு என்ன புதுசா ஒண்ணு, எனக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நம்மளை நமக்கு என்னன்னா, என்னை விமர்சனம் செய்த தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்தவரை நான் நேருக்கு நேர் சந்தித்து பேசணும். சரியா, நீங்க தௌஹீத் ஜமாஅத்துக்கு வரலாம், அதத்தான் நாங்க சொன்னோம். 10 பேர் உட்காருங்க, ஐடியா கொடுங்க. ஆனால் என்னோடு பேசக்கூடிய ஒருத்தர் தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். முடியுமா முடியாதா? ஒரு எஸ்ஆர் பதில் சொல்லணும். நாங்கள் வந்து நிர்வாகம் தான் யார் பேச வேண்டும் என்று முடிவு செய்யும். எங்களுடைய முறையில வந்து நாங்கள் குழுவாகத்தான் விவாதிப்போம். தனிநபராக எப்போது விவாதிக்கமா? தனிநபரை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிறுவனம் இல்லை இது. எங்களுடைய அமைப்பு வந்து எந்த ஒரு தனிநபரையும் முன்னிலைப்படுத்தாது, குழுவாகத்தான் நாங்கள் செய்வோம். அது யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். அது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் வந்து நிர்வாகம் தான் யார் பேச வேண்டும் என்று முடிவு செய்யும். எங்களுடைய முறையில வந்து நாங்கள் குழுவாகத்தான் விவாதிப்போம். தனிநபராக எப்போது விவாதிக்கமா? தனிநபரை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிறுவனம் இல்லை இது. எங்களுடைய அமைப்பு வந்து எந்த ஒரு தனிநபரையும் முன்னிலைப்படுத்தாது, குழுவாகத்தான் நாங்கள் செய்வோம். அது யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். அது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். உண்மையான மானஸ்தனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். பைபிள்ல இல்லாத ஒரு வசனத்தை இருக்கிறதா இவர் சொல்லி இருக்கிறார், நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே மானம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, அவர் ஒத்துக்கொண்ட பிறகும் நீங்க மானம் கட்டு போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அப்ப இதுல உங்களுடைய நிலைமை என்னன்றதை இப்ப நீங்க தெளிவுபடுத்தணும். ஒண்ணு அல்லது அவர் இருக்குன்னு சொன்னார்ல, அவருக்காவது மானம் இருக்கணும்ல. பைபிள்ல இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரு இவர் ஒரு விசுவாசியா? இவரு இவர் ஒரு பைபிளை நம்பிக்கை கூடியவரா? இந்த பக்கம் இருக்கிற ஆளு பாணின்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டாரா? அவர் மானம் கட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு சிரிச்சுக்கிட்டு. அவரும் நீங்க பேசினதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு அவர் நியாயப்படுத்திட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது அதை கண்டிக்கணுமா இல்லையாங்க? குறைஞ்சபட்சம் அப்ப ரெண்டும் என்னன்னா முரண்பாடுகளுடைய மொத்த உருவம். செயல் எவருக்கு மானம் இருக்கா? இவருக்கு மானம் இருக்கிட்டாரு. இவர் என்ன மானத்துல 100 கிலோ வாங்கி வச்சிருக்க மாதிரி மானம் உள்ளவர் பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல நீங்க என்ன அர்த்தத்தை பைபிள் எல்லாருக்கும் சாதாரண வாசிக்கணும்னு தெரியும். பரலோக ராஜ்யத்துல 100 பொண்டாட்டி யாருக்கும் கிடையாதுங்கிறது தெரியும். அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது என்ன சொல்ல முடியும் நமக்கு? அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு. மிகச்சிற ஒரு யார் வசனம் தெரியாத இடத்துல அவர் சொல்லல. அவருடைய கருத்து என்ன தெரியும்? பரலோகத்து சொர்க்கத்துல கொள்வனை கொடுப்பனை இல்லை என்று சொல்லி வேறொரு இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நல்லா விளங்கும். உங்களுக்கு விளங்காத ஒரு காரணத்தினால அவர் அவருக்கு மானம் இருந்தா அவர் இவர் சொல்லியிருப்பாரா? இவர் மானம் இல்லாத சொல்றாரு. நீங்க 2 பேரும் கலர மானம் இருந்துச்சுன்னு உட்காந்துருப்பீங்கன்னு தெரியல. இவ்வளவு தூரம் கிளியில இங்கிலீஷ் ஒத்தை கொத்த வரல, உங்களுக்கு மானம் இருக்கான்னு கேட்கறது கேட்டோம். அதுக்கு உங்க மானம் இருந்தா வாயை திறந்து பேசிருப்பீங்க, அதுல உங்களுக்கு மானம் கிடையாது. அவர் செஞ்சிருக்கணும், ஏங்க உங்களால தான் பேச முடியாது, நீங்க என்ன சொல்லிருக்கணும், உங்களுக்கு மானம் இருக்கான்னு கேட்டிருக்கணும். இவர் இவருக்கு மானம் இருக்கான்னு கேட்டு 2 பேரும் மானம் இருக்கான் 2 பேரும் கேட்டிருக்கணும். உங்களால சொல்ல முடியுதா? இல்ல உங்களால யாராவது சொல்ல முடியும்? மானம் இருந்தா 2 பேரும் உட்கார்ந்துருப்பீங்க. முதல்ல நான் கேட்கறேன், மான ரோசம் இருந்ததுன்னா இங்க உட்காந்துருப்பீங்க எனக்குள்ள? நான் கேட்கறேன், சாதாரண தனி மனிதன் கேட்கறேன். இந்த இடத்துல யாராவது இருந்தா உங்க அமைப்புல TNTG ல யாரா இருந்தா உட்காருன்னு கேட்டுருக்கேன். உங்களுக்கு மானம் இருந்தா இப்ப பேசுவீங்களா? வரும் நீங்க மானத்தை பத்தி அடுத்த பேசிட்டீங்க. ஒரு வேத வசனத்தை தவறா சொன்னதை அவரு மேற்கொண்டு காட்டினதால நீங்க ரொம்ப பெருசா மான இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா காலன் பச்சையா கேட்டேங்க, உட்காந்து பேசணும் திராணி இருக்க 8 பேரும் பேசணும் கேட்டேன். 2 பேரும் மானத்தை அடவு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க என்ன மானத்தை பத்தி பேசுறீங்க? மானத்தை பத்தி பேசுறோம். கொஞ்சம் யோக்கிய மானம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கணும். பேசக்கூடாது, நம்ம எல்லாம் மைக்ல பேசுற ஆட்கள் தான். அதனால நல்லா விளங்கிக்கோங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க வந்து ஒப்பந்தம் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல.
ஒப்பந்தம் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா மைக்க புடுங்கி வச்சுக்கிட்டு அது எதாவது ஒண்ணு செய்யணும், ஆட்டத்தை கிளச்சு விடுறா, கிளச்சு ஆட்டத்தை கிளச்சிட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், ஓடி விடலாம் என்கிற நினைப்போடு கூட செயல்படு.